ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபிஃப்ட் ஹைடெக் சேனல். நான் தமிழ் செல்வன். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சூப்பரான ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் போட்டிருந்தோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கூட இவர் பார்த்தீங்கன்னா செமையாக தான் ப்ளே பண்ணார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் நல்லா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. இந்த மேட்சை பாருங்கள், செம தாறுமாறாக போன மேட்ச் தான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதாவது கன் ஸ்கின் யூஸ் பண்ணுறது, அது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டான். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணுமேன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அப்போ ஏன்டா போடன்னு சொல்லி கேட்பீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இதை சஜஸ்ட் பண்ணான், நல்லாயிருக்கு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவன் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா போட்டேன். அதுக்கடுத்து இப்போ அவனே வந்து சொல்கிறான், இதுமாதிரி எனக்கு அது ஒர்க் ஆச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டே பேன் பண்ணுறாங்களா, சரி யாரும் யாருக்கும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி நானும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவை நான் டிலீட்டும் பண்ணிட்டேன். சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து இப்போ யூஸ் பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து யாரும் யூஸ் பண்ணுறாதீங்க. இது தான் என்னுடைய பெஸ்ட்டு கருத்து. நான் சொல்லும்போது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், யாரும் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, சும்மா ஒரு நூப் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒருத்தன் மாட்டியிருக்கான் பயவில், செம்ம அடிவு. இது பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் 70-55 போய்கிட்டு இருக்கு பாருங்க. அங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், போடுங்க ஒய்யால ஏய் காட்டுப்போச்சு. ஐயோ ஐயோ, இங்கே நம்பால் போட்டுட்ருக்கானுங்க. ஓடுறா ஓடுறா, கைப்புள்ள விடக்கூடாதுரா, நம்ம ஆளுமலே கை வச்சிட்டானுங்க. இன்றைக்கி அவனை நான் அடிப்பை 8 அடிக்கலாம்டா. ஐயோ, பெரிய ப்ரோ பிளேயர் பண்ணுவோம் இருக்கே, ப்ரோ பிளேயர் வெயிட்டாக இருக்கா பாஸ்டா பாவிங்க. ரெண்டு பேர் செம்மையான பிளேயர்ஸ் தான், சா வண்டி வாங்கிட்டானுங்க நம்மகிட்ட. பயப்படு, இங்கே போட்டு தள்ளியாச்சு. இங்கே நம்மளால் லீக்கு உயிர் கொடுத்தலாம். இவர் பேர் லீ இல்லை, டெல்லியா அவர் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. ப்ரோ என் பேர் லீ இல்லை ப்ரோ, டெல்லி டெல்லின்னு. சரி, அவர் பேர் டெல்லியாகவே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்தாச்சு, ஸ்கேரும் கிடச்சிருக்கு, எம்பி பாட்டி எல்லாமே தாறுமாறான கன்று தான். இதை வச்சு நம்ம மேட்ச்சை ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் 4 கில்ல போட்டிருக்கோம், 4 கில்லுமே சும்மா தாறுமாறான கில்லு தான். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல, பார்க்கலாம். எத்தனை பேர் கிடைச்சாலும் சும்மா தும்சம் கிளப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு லீக்கு மெடிக்கிட்டு இல்லை போல இருக்குது, நம்மகிட்டே இல்லை, நம்மகிட்ட இருந்தாலும் கொடுத்து காப்பாற்றலாம். என்ன பண்ணுறது, மெடிக்கிட்டு இல்லாத சமயம். சரி, கீழே இறங்க இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்மளால் கூப்பிடலாம். ப்ரோ வாங்க ப்ரோ, கீழே மெடிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு 7 அறிவு சொல்லுது. க்ளோவால் தான் இருக்குது. சரி, க்ளோவால் எடுத்துக்கலாம். க்ளோவால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். க்ளோவால் இல்லாமல் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ண முடியாது. இதை நான் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் லேண்ட் மில் கிடைச்சிருக்கு, சூப்பர் 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 லேண்ட் மில் எடுத்தாச்சு. இந்த வீட்டில் மெடிக்கிட்டு ஆப்பாடி மெடிக்கிட்டு இருக்குது. லீ இங்கே வாங்க, லீ எடுத்துக்கோங்க. அவருக்கு தான் சுத்தமாக ட்ரையாக இருக்குது. ஓரளவுக்கு இருந்தாலும் நான் எடுத்துட்டுருப்பேன். சரி, சுத்தமாக ட்ரையாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். எம்பி பாட்டி இருக்குது எடுத்துங்க ப்ரோன்னு சொன்னால் அவரும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாரு. என்னால் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது பேச முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது ஆப்போனண்ட்டால் பார்த்தீங்கன்னா அவரால் கேட்க முடியாது. அப்படி இல்லைனா நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறப்போ மைக் ஆன் பண்ணி பேசுனா இங்கே ரெக்கார்ட் ஆகாது. இது ரெண்டு ஃபால்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் பேச முடியாமல் சைக்கிளே கூட்டு கூட சொன்னேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான மெடிக்கலும் கிடைச்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் ஒன்று சாப்பிட்டோம். இங்கே கீழே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் ஒரு செம்மையான ஒரு ஸ்குவாட் வந்து எங்ககிட்ட சிக்கிட்டானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீ டெட் ஆகிட்டாரு. எப்படி டெட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். என்னால் காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் மாட்டிக்கிட்டார். என்ன கண்டிப்பாக நான் போய் காப்பாற்றிருப்பேன். இங்கே ஹெல்மெட்டும் க்ளோவாலும் கிடைச்சது சூப்பர், போன் ஃபயரும் கிடைச்சிடுச்சு சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே தார்மலாக இருக்குது. 6 க்ளோவால் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். எப்படி இந்த மேட்ச்சை நான் ஈஸியாக போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். கடைசியாக ஒரு வேலை பண்ணானுங்க பாருங்கள். ஏன்டா போன் ஃபயர் தேவை இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ இது போன் ஃபயரே போடுறேன். அடிக்கடி ஃப்ளோ ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, போதும்னு நினைக்கிறேன். நான் சும்மா அது ஈவெண்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணேன், இல்லைனா யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இங்கே அவருக்கு ஏதோ வேணும்னு கேட்டார் போல இருக்குது. க்ளோவல் 2 கொடுத்துடலாம், ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக இருக்கு இல்லையா. அதில் க்ளோவல் 2 கொடுத்து அவரையும் வச்சுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஏன்னா அவருடைய ஆபத்துன்னு போது அவர் போட்டு காப்பாற்றிக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா க்ளோவாலே கொடுக்குறேன். எப்பவுமே நான் ஒன்று சொல்கிற விஷயம், க்ளோவால் யூஸ் பண்ணுங்கள். க்ளோவால் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எந்த மேட்சாக இருந்தாலும் சரி போய் அடிக்க முடியும். இங்கே ஃபேமஸ் ஸ்கேர் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஸ்கேர் எடுத்தாலும் நமக்கு ஸ்கேரும் ஃபேமஸ் எதுவுமே தேவையில்லை. எங்கள்கிட்ட ஸ்கேர் பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரிசி சும்மா தாறுமாறாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். சரி, கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்களால் லீ வந்து ஐயோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, எனிமி ப்ரோ எனிமி ப்ரோன்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் அடிச்சு பிடிச்சின்னு ஓடியான்ட்டேன். இங்கே பார்த்தா அந்த பக்கத்தில் நிற்கிறானுங்க பாருங்க, போடும் கொய்யால தாறு மாதிரி தக்காளி சோறு கொளுத்துட்டு போய்கிட்டே இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே யார் லீயை போட்டானுங்க. ஐயோ, நம்மளும் செம்மட்டி அடிக்கிறானுங்களே அப்படின்னு நினச்சி இந்த க்ளோவல் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா யார் லீயை முடிச்சிட்டானுங்க. பயப்படுங்க, சுத்தமான மொக்க பீஸுங்க தான். என்ன பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு,
நான் க்ளோவால் போட்டு ஹைட் ஆகி வந்து அடிக்கிறதுக்குள்ளே அது ஆள் அதுக்குள்ளே யார் லீயை போட்டானுங்க. சரிங்க இருக்க எஸ்எம்ஜி மடுத்து வைக்கலாம். தேர்லால் ஸ்டோக்ஸுக்கு செகண்ட்ஸ்க்கு செகண்ட் எக்ஸ் 2x ஸ்கோப் இருக்குது. க்ளோவால் மெடிக்கேட் எல்லாமே வாரிய பொறியாச்சு. தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கடுத்து தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னன்ட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். சரிங்க, நம்ம தேவையில்லாத பொருட்களை போட்டுட்டு இங்கே க்ளோவால் எடுத்து வச்சுக்கலாம். க்ளோவால் இப்போதைக்கு 5 இருக்குது போதும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு இந்த 5 க்ளோவாலே வச்சு மேட்சை ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, ஓரா ராசுக்குட்டியை கீழே கீழே கண்டிப்பாக எவனாக இருப்பானுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோன் முடிகிற டைமில் கண்டிப்பாக அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கீழேருந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஏன்னா என்ன இதுவில் கொஞ்சம் விளையாடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்க வேண்டிய தேவையாக இருந்துச்சு. பயபுலைங்க அங்கே இருக்கானுங்க பாருங்கள், அந்த ட்ரம் ஆண்டு இருக்கானுங்க, ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பயபுல ட்ரம்மை கொளுத்திட்டான் பொறுமையாக நின்னாடிக்கணும். அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட் படவே கூடாது. பயபுல சிக்கமாக ஒரு இடத்துல நிற்பான், ஆட்டோ ஹெட் செட் போடலான்னு பார்த்தா நிற்க மாட்டேறானுங்க. இதுக்கு இது சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. அழிஞ்சோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ கண்டிப்பாக நம்மளை அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பயபுல இங்கே தான் இருக்கான். ஆறு கோளால் அடித்து மாடிக்கவும் கூடாது. அஜோ ஐயோ, போகிற போகிற செம்மாடி விழுந்துச்சு. அஜோ ஐயோ, ஹெட்ஷாட் விழுந்துச்சு. சரி பரவாயில்லைங்க, அந்த மேட்ச் போனால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ரூம் மேட்ச் போடணும். ராகி பாய் தான் இந்த ரூம் கார்டுக்கு ஸ்பான்சரு. இவர் ரூம் கார்டு போட்டு பிஸ்ட் மேட்ச் வச்சுக்கலாம் ஃபேக்ட்ரி மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இறங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் நம்மளை துரத்திக்கிட்டு வருது. இதை பாருங்கள், ஒன்று அடிக்க முட மாட்டான் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு குஞ்சு அடிக்க வராரு. சரி பரவாயில்ல சிங்கம், நீ அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். சிங்கம் அங்கே ஒருத்தன் துரத்திக்கிட்டு போகுது. சரி சிங்கத்தை சிங்கம் துரத்திட்டு போதே நம்மளும் ஓடாதே. சரி சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். பயபுல்ல அவனை விட மாட்டேன்னு சொல்லி சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கான். சிங்கம் விடாத போடே. ஏய் சிங்கம், ஐயோ சிங்கம் ஆடு, சிங்கம் போட்டுச்சானு தெரியல. சிங்கம் போட்டுச்சு. ஐயோ ஐயோ, சிங்கத்தை இவன் போட்டானப்பா. அடா பயபுல்ல, ஐயோ எஸ் ஆகிட்டான்ப்பா, விட மாட்டேன்டா. டேய் காட்டு பூச்சி, என் சிங்கத்தை மொழியாப்பா கை வச்சிட்ட. பயபுல வரண்டா வரண்டா வரண்டா, டேய் வந்துட்டா, இறா நில்றா. அட தெரிய நில்றானா, ஓடிக்கிட்டே இருக்கான் பார்த்தியா பயவுள்ள. நீ எங்கேனா ஒரு இடத்துல நிற்பல்ல, உன் சாவு எங்கே எழுதி பயவுள்ள. ஏய் இதோ நிற்கிறான் நினைக்கிறான், கன் எடுத்துகிறான் கையில், கண்டிப்பாக இப்போ நிற்பான். போடு போடு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கரெக்டாக. இப்போ நமக்கு தேவையான கன்று எடுத்தாச்சு. பயபுல அவன் கன் வச்சுருக்கான், கன் வச்சுருந்தோம் முதல்ல போட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து எழுதி போட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கன்னிலே சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போடு மறுபடியும் அவனை ஏற்றாட்டு தாறு மர வீடு டிராகனோவில் நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியே பார்த்ததில்ல டிராகனோவை. அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற்றாடு தம்மு தும்முன்னு வீழ்ந்துக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து ஒரு பயபுல சுட்டுக்கிட்டு இருக்கான். போடு ஒய்யால அந்த ஹெட்ஷாட் 440 போது பாருங்கள், ஒரு ஷாட்டுக்கு 440, 5 கில்லு பண்ணிட்டோம். வெறும் ஃபேக்ட்ரி டாப்பில் இறங்கி இதில் ஒருத்தனை மட்டும் தான் கையில் குத்தினேன். அதெல்லாம் மட்டும் தான் முடிஞ்சு சொல்ல. அதுக்கடுத்து நான் கையில் குத்தணும்னு நினச்சிருந்தேன். எல்லாமே போட்டுட்ருப்பானுங்க பாருங்கள், எல்லாமே கன் எடுத்து தான் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஏன் தப்பு ஒன்றும் அங்கே ஒருத்தன் கன்னு சுட்டுருக்கான், அவனையும் முடிச்சாச்சு. சூப்பர் 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 சூப்பர். இப்போ தான் மேலேருந்து ஒருத்தன் குதிச்சிருக்கான். பயபுல இவனையும் போட்டாச்சே. மேட்சில் நம்ம ஃபேக்ட்ரி டாப்பில் இறங்கி நம்ம தாறு மத குளித்து தகவல் சொல்லி முடிச்சிட்டோம். இங்கே லைக் பார்த்தீங்கன்னா படப்பட படப்படன்னு வந்துக்கிட்டே இருக்குது. பயபுல லைக்காக போட்டு குவிக்கிறாங்கப்பா. சூப்பர் 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 சூப்பர். மேட்ச் செம்மையாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே போனேன். கீழே போனதில் ஒரு மிகப்பெரிய என்னை சூழ்ச்சியில் மாட்ட வச்சிட்டானுங்க. ஏன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டீம் போட்டு விளையாட்டானுங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து என்ன அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுதுலாம் கூட பார்த்தீங்கன்னா வழியை க்ரியேட் பண்ணேன். ஆனால் சுற்று போட்டு என்னை சுற்றிட்டானுங்க. அதெல்லாம் ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. இங்கே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுப்பா. அடப்பாவீங்களா, இவ்வளோ புல்லட்ஸு இங்கே க்ராஸாக கிடச்சிருக்கு, ட்ராகனாவாக கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கன் நம்மகிட்ட கிடச்சிருச்சு. இங்கே ஏறமாக பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2x ஸ்கோப் இருக்குது, ஹெல்மெட்டு, சைலன்சரு, மெடிக்கேட்டு. அப்பா நமக்கு தேவையான பொருட்கள் ஏன்னா கீழே என்னென்ன கிடைக்குமோ மொத்தமே மேலேயே கிடச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே கிரானைட்டும் அந்த க்ளோவால் மட்டும்தான் கிடைக்கல, மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிருக்கு. சூப்பர் 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 சூப்பர். இங்கே ஃபேக்ட்ரியில் மேலே இருந்து முடிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு இந்த மேட்ச். அதுக்கடுத்து சிங்கம் கீழே போ சிங்கம் அப்படின்னு சொன்னானுங்க. அதை நம்பிக்கிட்டு நானும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே தான் பயபுலைங்க வந்து போட்டு நம்ம முடிச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. பயபுல நம்ம கண்ணுத்து சுட்ட மாதிரி அவனுங்க சதி வேலை பண்ணி என்னை போட்டானுங்க. நாங்கள் இந்த ரூம் மேட்ச் போடும்போது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், அதாவது அந்த மேட் டாப்லேயே சொல்லியிருந்தோம், எல்லாமே ஃபேக்ட்ரி டாப் தான் வாங்க பிஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவனுமே பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி டாப் வரவே இல்லை. இப்போ எவனுமே இல்லை சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பேர், இந்த 12 பேரும் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. இவனுக்கு கீழே இருந்து டீம் போட்டு அடிச்சுக்கிட்டு மாயறானுங்க பயபுள்ளைங்க. இவனெல்லாம் என்ன பண்ணுறது,
ஃபிஸ்ட் மேட்ச்னு சொல்லி கூப்பிட்டா ஃபிஸ்ட் மேட்ச் வராமல் இவனுங்க போய் கீழே விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி விடுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கூட லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். தேங்க்யூ.